चेन्नई चेर्द सिसिलिया संदोषम क्रिस्टोफर इन्नुम जॉन क्रिस्टोफर नोयल जॉर्ज जोसफ इवर्गुडे कुडुंब करुत्तुगळुक्काकवुम तोळिल मुन्नेत्रत्तुक्काकवुम जपिप्पोम बेंगलूर बेंजमिन इन्नुम बेंगलूरिलिरुंदु नम्मुडैय तिरुत्तलत्तिन நண்பர்களாக இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். நெய்வேலி பங்கு சேர்ந்த மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு சூசையப்பருடைய ஆண்டு என்பதனால் எங்கள் பங்கு மக்களுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன். இந்த ஆண்டின் முதல் புதன்கிழமை நவநாள் திருப்பலியிலே நமக்கு அழகான பாடல் வழியாக ஆண்டவருடைய அருளை சூசையப்பர் வழியாக செய்ய உதவி கொண்டிருக்கிற திருமயம் அடைக்கல் அன்னையினுடைய பாடல் குழுவினர் ஞானம் ராபர்ட் சதீஷ் இவர்களையும் இப்பங்கினுடைய பாடல் குழுவினர் அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த முதல் ஆண்டில் உம்முடைய ஜூபிலி ஆண்டில் சூசைப்பருடைய பரிந்துரையை வேண்டி நிற்கிற இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்த முதல் புதன்கிழமை திருப்பலியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கனவின் புனித சூசியப்பர் வழியாக ஆண்டவர் அவர் அருகில் இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில பெரும் புயல் காற்றில் மாட்டிக்கொண்டவர்கள் ஆண்டவரே என்று கத்திய போது, அவர்கள் பிரச்சனையில அவர்கள் துன்பத்தில் இருந்த போது ஆண்டவர் அவர்களை நோக்கி நடந்து வந்தார். நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார். இந்த ஆண்டு நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம் பிரச்சனைகளில் ஆண்டவர் நம்மை நோக்கி நடந்து வருகிறார். நம்மை தனிமையிலே விடுவதில்லை. நம் பிரச்சனையில் மத்தியில் கடவுள் நம்மோடு இருக்கிறாரா என்று நாம் உணர்கிறோமா? இயேசுவை பார்த்தவர்கள் பயத்திலே பூதும் என்று கண்டார்கள். கடவுள் நம்மோடு இருப்பதனால் நாம் பயப்படாமல் பயத்தை விளக்கி விசுவாசிகளாக வாழ்ந்தால் இயேசுவை நம்மால் பார்க்க முடியும். இயேசு நம்மோடு இருந்தால் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர் நம் வாழ்க்கையின் தீமைகளை அகற்றி நம்மை மகிழ்ச்சிக்கு இட்டு செல்வார். அதற்காக கனவின் புனித சூசியப்பர் வழியாக இந்த ஆண்டு முழுவதையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் திருச்சபை வழியாக இந்த தெய்வீக திருவழிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். இன்னும் பலருக்கு இந்த ஆண்டு சூசையப்பர் யூபிலி ஆண்டு என்றே தெரியவில்லை. புனித சூசையப்பரை பற்றிய பல நல்ல கருத்துக்கள் நமக்கு தெரியவில்லை. உலகளாவிய திருச்சபையும் மாணவர்களும் இளைஞர்களும் இளம்பெண்களும் கன்னியர்களும் குடும்பங்களும் குடும்ப தலைவர்களும் பள்ளிகளும் கல்லூரிகளும் எல்லாம் இவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பாதுகாப்பையும் இவரிடம் ஒப்படைக்க காரணம் இறைவனே தன்னையே தன்னுடைய தாயையே இவரிடம் தான் ஒப்படைத்தார். ஆக கடவுள் சூசையப்பர் பாதுகாவலராக இருப்பார் என்று நம்பியது போல நாமும் கனவின் புனித சூசையப்பர் இந்த ஆண்டு நம்முடைய பாதுகாவலராக இருப்பார், நம்மை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையில அவரிடம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சூசையப்பருக்கு நம்மையே நாம் இயேசுவின் திருநிறத்துக்கு ஒப்புக் கொடுப்பது போல சூசையப்பருடைய பரிந்துரைக்கும் பாதுகாவலுக்கும் ஒப்புக் கொடுப்போம். திருத்தலத்தினுடைய புதிய ஆலய பணி புதிய ஆண்டுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் துவங்கவும் இந்த ஜூபிலி ஆண்டிலே முடிவதற்கும் ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். உங்கள் ஜெபமும் இந்த புதிய ஆண்டினுடைய உங்களுடைய காணிக்கைகளும் இந்த ஆலய பணியை தொடங்கி சிறப்பாக விரைவாக செய்ய உதவும் என்று ஆண்டவரிடம் மன்றாடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆலயத்திற்கு இந்த திருத்தலத்தின் ஆலயத்திற்கு என்னுடைய பங்கு என் குடும்பத்தின் பங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இந்த திருப்பலியின் தொடக்கத்திலேயே அந்த ஆலய பணி நின்றிருப்பதையும் அது தொடங்குவதற்கு உங்கள் உதவியும் ஜபமும் தேவைப்படுவதையும் பார்த்து அதற்கான சிறப்பு வங்கி கணக்கில் உங்கள் உதவிகளை அனுப்பலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பீடத்தில் கனவின் புனித சூசையப்பருடைய நவநாளை நிறைவேற்ற நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய குற்றங்கள் குறைகளை நினைத்து மனமறந்துவோம். நேர்மையாளராகவும் ஆண்டவருக்கு பிரியமானவராகவும் ஆண்டவருடைய பணிக்காக தன்னுடைய எல்லா பணிகளையும் தூக்கி எறிந்துவிட்டு திரு குடும்பத்தை மரியாதை கடவுளுடைய திருமகனை பாதுகாக்கின்ற அவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற உடை கொடுக்கின்ற உறைவிடம் கொடுக்கின்ற பணியை செய்த கனவின் புனித சூசையப்பர் நம் உணவு உறைவிடம் உடை நம்முடைய தேவைகள் பிள்ளைகளின் படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பலியில நவநாள் ஜபத்துல நாம் உருக்கமாக பங்கெடுப்போம். நம் குற்றம் குறைகளை நினைத்து மனம் மறந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உங்களிடமும் நான் தாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
ஏனெனில் செபையாலும் சொல்லாலும் செய்யாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வாழ்தூதர் புனித அடிவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமீதிரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து இந்த ஆண்டின் முதல் புதன்கிழமை நவநாள் திருப்பணி வழியாக நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நீதிமானமான குழந்தை இயேசுவின் வளர்ப்பு தந்தையும் அன்னை மரியாவின் துணைவருமான திருக்குடும்ப தலைவர் கனவின் புனித சூசையப்பரே, எல்லாவது அருட்கொடைகளும் நிறைய பெற்ற நீதிமானாய் கடவுளால் இனம் காணப்பட்டவரே, கன்னிமரியாவை கலங்கப்படுத்த விரும்பாத நல்லுள்ளம் கொண்ட நாயகரே, மரியன்னையின் கன்னிமை காவலராய் திகழ்ந்த கற்புள்ள நீதிமலரே, இறைவனின் திருவுளத்தை கனவிலிருந்தவுடன் விரைந்திருந்து கீழ்ப்படைந்து நிறைவேற்றியவரே, திருக்குடும்பத்தின் எங்களின் அடைக்கலமும் மகிழ்ச்சியும் வழிகாட்டுதலும் பராமரிப்பும் பரிந்துரையும் பாதுகாப்பும் நீரல்லரோ. பரிந்து பேசி ஏராளமான நலன்களை எனக்கு பெற்றுத்தரும் கோராளிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானும் நல்ல தகப்பனுமான கனவின் புனித சூசையப்பரே, நாங்கள் உங்களை நேசித்து வணங்குகிறோம். எங்கள் அன்பை காட்டவும் உங்கள் இறைத்திருவிழம் அறிந்து எப்போதும் நேற்று கடைபிடிக்கவும் உறுதியளிக்கிறோம். உண்மை போல கடவுளுக்கும் அயலாருக்கும் எப்போதும் ஊழியம் செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம். கனவின் புனித சூசையப்பரே, உண்மை கடவுளின் திட்டத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்தவரே, இறையன்பிலும் பிறரன்பிலும் நிறைந்து விளங்கியவரே, திருச்சபை என்ற உமது குடும்பத்து பிள்ளைகள் இந்த ஆண்டை உம்முடைய யூபிலி ஆண்டாக கொண்டாடி இறை அருளையும் இறை பாதுகாப்பையும் கொரோனா தொற்றிலிருந்து முழு விடுதலையையும் தொழில் வளர்ச்சியையும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டு நாங்கள் இழந்து போன எல்லா செல்வங்களையும் இழந்து போன அருள் செல்வங்களையும் நாங்கள் பெற்றுத்தர கனவின் புனித சூசையப்பர் திருத்தலம் இருக்கும் அரிமளம் நோக்கி ஜெபிக்கிறோம். அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் பக்தர்கள் வாழ வரங்களை பெற்றுத்தாரும் திருக்குடும்பத்திற்கு நீர் வழங்கிய பாதுகாப்பையும் ஆறுதலையும் உம்மை நம்பிக்கையுடன் தேடி வந்துள்ள
உம் பக்தர்களுக்கு பெற்று தாரும். நீர் தொட்டு தூக்கி தாளாட்டி பாராட்டி சோரூட்டி வளர்த்த குழந்தை இயேசுவிடமிருந்து எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். இறை திட்டத்தை கனவில் அறிந்து நிறைவேற்றிய புனித சூசையப்பரே, கனவின் புனித சூசையப்பருக்கான மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய சமுத்திரத்துவமாயிருக்கிற ஒரே இறைவா, திருச்சபை தந்தையர்களின் வெளிச்சமான கனவின் புனித சூசையப்பரேன், இறைவனின் தாயான மரியாவின் துணைவரான கனவின் புனித சூசையப்பரேன், கன்னியான மரியாவின் கன்னிமையுடைய காவலரான கனவின் புனித சூசையப்பரேன், இறை மகனான இயேசுவின் வளர்ப்பு தந்தையான கனவின் புனித சூசையப்பரேன், பாலன் இயேசுவின் விழிப்புமிக்க பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரேன், திரு குடும்பத்தின் தலைவரான கனவின் புனித சூசையப்பரேன், நீதிமானாகிய கனவின் புனித சூசையப்பரேன், கண்ணிமை குன்றாத கனவின் புனித சூசையப்பரேன், வேகமுள்ள கனவின் புனித சூசையப்பரேன், கீழ்ப்படிதல் மிக்க கனவின் புனித சூசையப்பரேன், விசுவாசமுள்ள கனவின் புனித உழைப்பாளிகளுக்கு மாதிரியான கனவின் புனித சூசையப்பரேன், குடும்ப வாழ்வின் மகிமையான கனவின் புனித சூசையப்பரேன், பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரேன், பெற்றுத்தரும் கனவின் புனித சூசையப்பரேன், குடும்பங்களின் தூணான கனவின் புனித சூசையப்பரேன், கல்வியின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரேன், குழந்தை வரம் நல்கும் கனவின் புனித சூசையப்பரேன், தீராத நோய்களை குணமாக்கும் கனவின் புனித சூசையப்பரேன், துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலான கனவின் புனித சூசையப்பரேன், வியாதிகாரர்களுக்கு நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரேன், மரணப்படுக்கையில் உள்ளவர்களின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரேன், சாசுகளின் நடுநடுங்கு செய்கிறவரான கனவின் புனித சூசையப்பரேன், திருச்சபையின் பாதுகாவலரான கனவின் புனித சூசையப்பரேன், அரிமணம் திருத்தலத்தில் அருளாட்சி புரியும் கனவின் புனித சூசையப்பரேன், இந்த சூபிலி ஆண்டில் உம்மை நோக்கி வருகிற மக்களை ஆசீர்வதிக்கிறவரான கனவின் புனித சூசையப்பரேன், இந்த ஆண்டு நம்பிக்கையின் ஆண்டாக மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கும் என்று சூசையப்பர் ஆண்டை நம்பிக்கையோடு கடைபிடிக்கிற பக்தர்களின் நம்பிக்கையான கனவின் புனித சூசையப்பரேன், வருகின்ற 19ஆம் தேதி கனவின் புனித சூசையப்பருடைய யூபிலி ஆண்டின் கோலாகலமான தொடக்க விழாவை எல்லாரையும் அழைத்து வந்து ஆசீர்வதிக்க போகிறவரான கனவின் புனித சூசையப்பரேன், ஆண்டவர் அவரை தமது இல்லத்தின் தலைவராக நிறுவினார். இரக்கமுள்ள தந்தையே இறைவா, உன் திருமகனின் தாயான வணக்கத்துக்குரிய புனித மரியாவின் புனிதமிக்க துணைவரான கனவின் புனித சூசையப்பரை முத விவரிக்க இயலாத பேரன்பால் தெரிந்து கொண்டீரே. மன்னகத்தை தன்னில் அண்டி வரும் மக்களை ஆதரிக்கிறவர் நீரே என்று
மக்களால் நம்பி வணங்கப்படும் கனவின் புனித சுசையப்பர் அருளாட்சி பிரியம் அறிம்பளம் பங்கிற்கு வரும் பக்தர்களை ஆற்றல் மிக்க உம் கரங்களால் தொட்டு அவர்களுக்காக பரிந்து பேசும் கனவின் புனித சுசையப்பரின் பரிந்துரை கேட்டு இந்த நவநாளையும் திருப்பலியையும் கண்டு நற்கரணை உண்ணுகிற பிள்ளைகளுக்கு திருத்தந்தையினுடைய அறிவுரை போல பரிசுத்த பரிபூர்ண பலன்களை நீர் வழங்கி அவர்களுடைய கட்டுக்கள் விலகவும் சிறப்பான வேண்டுதல்கள் நிறைவேறவும் அவர்கள் இந்த நாளிலே திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர்களுக்கு ஆசிரியம் அருளையும் கொண்டு வரவும் கிருபை செய்வீராக. இவ்வுலகில் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாக வாழச் செய்து விண்ணகத்திற்கு பாத்திரவன்களாக மாற ஆசிர்வதியும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆட்சி புரியும் உம் மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகி இயேசு ஆண்டவரை கனவின் புனித சூசையப்பரின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்தீரே. அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் தன்னுடைய உயிரை பணையும் வைத்து பாதுகாத்த கனவின் புனித சூசையப்பரின் பரிந்துரையால் அவருடைய யூபிலி ஆண்டான இந்த ஆண்டு திருச்சபையும் திருச்சபையின் மக்களும் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களும் உமது மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய முதல் வாசகம் இயல் 4, இறைவனின் அருள் வாக்கு 11 தொடங்கி 18 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. I'm not afraid.
कटायपार विपे
இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய நான்காம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தாய் திருச்சபை நமக்கு அருமையான இரண்டு வாசகங்களை கொடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய திருப்பிறப்பை கொண்டாடி ஆண்டவருடைய பிறப்பு காலத்தில் நாம் இன்னும் இருக்கிறோம். ஆண்டவருடைய திருமுழுக்கு திருநாளாகிய வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையோடு கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு காலம் முடிகிறது. கிறிஸ்துமஸ் சொல்லுகின்ற அடிப்படையான, ஆழமான, உறுதியான உண்மை, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். நம் துன்பங்களை, நம் பிரச்சனைகளை, மனித குலத்தின் அழிவை கண்டவர், மனிதன் ஒருவன் கூட அழியக்கூடாது என்பதிலே அக்கறையுள்ள கடவுளாக்க விண்ணகம் இருந்து மண்ணகம் இறங்கி வந்ததைத்தான். மண்ணகம் இறங்கி வந்தது மட்டுமல்ல, நம்மில் ஒருவராக மனுவுரி எடுத்து மனிதராகி நம்மோடு வாழ்வதைத்தான் மகிழ்ச்சி மிக்க கிறிஸ்துமஸ் விழாவாக நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே அன்பை பற்றியும், அன்பு இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பயம் இருக்காது, பயம் இருக்கின்ற இடத்திலே குற்ற உணர்வும் அச்சமும் கண்ணை மறைக்கின்ற நிகழ்வும் இருக்கும் என்று யோவான் முதல் திருமுகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக மிக முக்கியமாகிய வசனம் 4:16. நான் எப்பொழுதுமே இந்த வசனத்தை மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்வேன். 4:16 அன்பே கடவுள், அல்லது கடவுள் அன்பாய் இருக்கிற காரணத்தினால்தான் அவரால் வேறு விதமாக இருக்க முடியாமல், நாம் தவறு செய்தாலும், அவருக்கு எதிராக நடந்தாலும், அவர் நாம் துன்பப்படும் போது அவரால் பொறுத்து கொள்ள முடியாமல், துன்புறும் குழந்தையை நோக்கி தாய் ஓடுவது போல, தடுமாறி விழுகின்ற குழந்தையை தாங்கி பிடிக்க தந்தை ஓடுவது போல, தடுமாறி தத்தி தரவழ்ந்து எப்படியும் நம்மை மீட்க நம்மை நோக்கி வருகிறவராக கடவுள் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த உணர்வு, கடவுள் நம்மை நோக்கி வருகிறார், குறிப்பாக துன்பம் நமக்கு. இன்றைய நற்செய்தியிலே காற்று பலமாக இருந்ததனால் படகானது இங்கும் அங்கும் போக அவர்களுடைய முதுகு தண்டானது வலி எடுக்க தொடங்கியது. அவர்களுக்கு முதுகு தண்டு வலிக்க அவர்கள் துன்புற்றதை கண்ட இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து போனார். ஆனால் அவர்கள் அச்சம் கொண்டார்கள். அவர்கள் மீது அவருக்கு இருந்த அன்பு வெளிப்படவில்லை. கடவுள் நம்மை நோக்கி வருகிறார் என்று காண்பதற்கு பதிலாக பயம் அவர்களில் இருந்ததனால், அச்சம் இருந்ததனால், சாகப்போகின்றோமே என்று அஞ்சியதனால் அவர்கள் அவரை பேயாக பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற அருமையான வார்த்தை, நான் தான், பயப்படாதீர்கள், நான் தான், அஞ்சாதீர்கள், டேக் கரேஜ், இட் இஸ் மீ என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். அச்சத்திலும் நடுக்கத்திலும் பயத்திலும் நாம் இந்த ஓராண்டை கடந்து புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிறோம். ஆக பயத்தோடும், இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று அங்கலாய்ப்போடும், இன்னும் நிலைமை சரியாகவில்லை, புதிதாக கொரோனா ஒன்று வருகிறது, த மியூட்டேட்டட் COVID-19 என்றெல்லாம் சொல்லுகின்ற இந்த வைரஸை பற்றிய அச்சம் மக்களிடம் பரவிக்கொண்டிருக்கிறது. இந்த தொற்று பரவுவதும்
பல நாடுகளில் கூடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 10 மாதங்களாக வேலை இழந்து வருமானம் இழந்து குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன, தொழில்கள் சீரடைந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டு நமக்கு பெரும் நம்பிக்கையின் ஆண்டாக இருப்பதற்கு காரணம், இந்த திருச்சபையை இந்த உலகத்தை காக்க கடவுள் நம்பிய ஒருவரை இந்த ஆண்டின் பாதுகாவலராக திருச்சபை கொடுத்திருக்கிறது. ஆக முதல் முதலே திருச்சபை என்பது திருக்குடும்பம் தான். இயேசு பிறப்பதற்கு முன்னால் அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க ஆண்டவர் பிறந்த அந்த குடும்பம் தான் திருச்சபை. இந்த திருச்சபையை கடவுள் சூசையப்பரிடம் கொடுத்தார். மரியாளையும் குழந்தையும் காக்கின்ற பொறுப்பை சூசையப்பரிடம் கொடுத்தார் என்றால், ஆக அந்த திரு குடும்பத்தினுடைய வளர்ச்சி தான் இன்று உலகளாவிய திருச்சபை, உலக மக்கள். ஆகவே இந்த உலக மக்கள் அனைவரும் சூசையப்பரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். சூசையப்பரிடம் ஒப்படைக்கப்பட்ட இயேசுவுக்கும் மரியாளுக்கும் எந்த குறையும் வந்ததாக நற்செய்தியிலோ அல்லது கத்தோலிக்க பாரம்பரியத்திலோ சொல்லப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு வந்த பாதுகாப்பு, அவர்களுடைய அச்சம், அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் நன்கறிவோம். இயேசு குழந்தையாக பிறப்பதற்கு பெத்லகேமுக்கு போகிறார். அது திருவிழா காலம், எல்லோரும் கணக்கெடுப்புக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தங்க இடமில்லை. பேறுகாலமுற்று வேதனைப்படுகின்ற தன் மனைவி மரியாளை எங்கு கொண்டு போய் பிரசவம் பார்ப்பது என்று ஒரு ஆண் தவித்த தவி நமக்கு தெரியும். நாம் நம்முடைய மனைவியரை அழைத்துச் செல்கிறீர்கள் மருத்துவமனைக்கு, அவர்கள் பார்க்க முடியாது என்கிறார்கள், வேற மருத்துவமனைக்கு போங்கள் என்கிறார்கள், அல்லது இந்த பிரெக்னன்சி இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அந்த கணவன் எப்படி துடித்து போவான்? மனைவியை குறித்தும் பிறக்க போகிற குழந்தையை குறித்தும் அவன் அடைகின்ற அந்த வேதனையைப் போல சூசையப்பர் மரியாளை அழைத்துக் கொண்டு போய் எங்காவது ஒரு இடத்திலே பாதுகாப்பாக வைக்க, யூதர்களுடைய வீடுகள் எல்லாம் அடுக்குகளாக இருக்கும், அவர்கள் தரைத்தளத்திலே வாழ மாட்டார்கள், மேல்தளத்தில் வாழ்வார்கள். தரைத்தளத்திலும் அடித்தளத்திலும் அவர்கள் தங்களுடைய பிராணிகளை, ஆடு மாடுகளை வளர்க்கின்ற இடம், அதை கிரேக்க மொழியிலே கத்தலூமா என்பார்கள். ஆகவே அந்த ஆடு மாடுகள் அடைகின்ற இடம்தான். அவர்கள் எல்லாரும் வீடுகளில் நிறைய இருந்ததனால், பிரசவத்திற்கு தனிமையான இடம் தேவைப்பட்டதனால், அந்த கத்தலுமா என்று சொல்லப்படுகின்ற மாடடை இடத்திலே மாடுகளை அவர்கள் வீட்டின் அடிப்பகுதியில அந்த மாடுகள் குளிரிலே மாட்டிக்கொள்ளாமல் இருக்க பாதுகாப்பாக இருந்த அந்த இடத்துல அவர்கள் சென்று சூசையப்பர் மரியாளுக்கு பிரசவம் பார்க்கிறார். அவள் பட்ட வேதனையில மரியனை துடித்த போது, வலியினால் வேதனைப்பட்ட போது கரங்களை பிடித்து நான் இருக்கிறேன் என்று சொன்னவர், குழந்தை பிறந்த போது அந்த குழந்தையை கையிலே தாங்கி பிடித்தவர், பாலன் இயேசு கடவுளின் மண்ணிலே பிறந்த போது மரியன்னை தொழுவதற்கு முன்னால் அந்த குழந்தையை கரங்களில் ஏந்தியவர், மரியன்னை சுகமாக நலமாக ஓய்வெடுக்கும் போது குழந்தையை தாங்கி பொறுப்புள்ள தந்தையாக இருந்தவர், தன்னுடைய தச்சு தொழிலை விட்டுவிட்டு மரியன்னையையும் குழந்தை இயேசுவையும் காக்கின்ற தொழிலை செய்ய முனைந்தவர். அவர்களுக்கு எந்த பாதுகா எந்த அவசங்கையும் வந்துவிடாமல், எந்த தீங்கும் வந்துவிடாமல் பாதுகாத்தவர். இதைவிட இன்னொரு தீங்கு, குழந்தை பிறந்த போது வானதூதர் இன்னொரு குண்டை தூக்கி போட்டார். இதோ சிறு குழந்தைகளை எல்லாம் இயேசுவை ஏறுவது கொல்ல தேடுகிறான். ஆகவே குழந்தை இயேசுவையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ. எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரம் செல்வது, இன்னொரு நாட்டிற்கு போய் நான் எங்கே வாழ்வேன் என்றெல்லாம் கேட்கவில்லை. அவர் அர்ப்பணித்தார் தன்னை அழித்துக் கொள்வதில்லை. இந்த தாயையும் குழந்தையையும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் என்னை அழித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஆகவே தாயையும் குழந்தையும் கூட்டுக் கொண்டு எகிப்துக்கு போகிறார். அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் உணவும் உடையும் உறைவிடமும் கொடுக்கின்ற பொறுப்பை உணர்ந்து அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து திருக்குடும்பம் எகிப்துல 3-4 ஆண்டுகள் தங்கி இருக்கிறது. மறுபடியும் நாசரேத்துக்கு வருகிறார். இப்படி அவர் பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்லை. ஆனால் அவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார், பயப்படவே இல்லை. சூசையப்பர் பயப்படாததனால் அவர் அச்சம் கொள்ளாமல் இருந்தார். அச்சம் கொள்ளாததனால் ஆண்டவர் அவரோடு இருப்பதை அவர் கண்டார். இயேசு என்னோடு இருக்கிறார். வாக்கு மனுவருவான தேவன் என்னோடு இருக்கும் போது நாம் ரோமர்கள் திருமுகம் 8:32 படிக்கிறோமே, நான் உன் சார்பாக இருக்க யார் உனக்கு எதிராக இருக்க முடியும் என்ற அந்த வசனத்தை அவர் நன்கு உணர்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார். ஆக கனவின் முடிந்த சூசையப்பருடைய ஆண்டின் முதல் புதன்கிழமையில நாம் இந்த நவநாளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சூசையப்பருக்கு கடவுள் இருக்கும் போது எந்த புயலும் எந்த காற்றும்
எந்த தீங்கும் எந்த பூகம்பமும் எவ்வளவு பெரிய தீமை வந்தாலும் நான் அசைவுறேன். எனக்கு வலுவூட்டும் இறைவன் என்னோடு இருக்கும் போது என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற துணிவும் அவருக்கான வீரமும் வந்ததை பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியில நாம் சுசேயப்பனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கொடுக்கிறார். முதல் நாளிலே 5000 மக்களுக்கு இயேசு அப்பங்களை பழகி கொடுக்கிறார். அவர் புதுமை செய்கிறவர் என்று இயேசுவை கண்டார்கள் சீடர்கள். நாம் கேட்கலாம், இயேசு ஏன் அவர்களை தனியாக அனுப்பினார்? அவருக்கு தெரியுமே புயல் வரும் என்று. தன் சீடர்களை துன்பப்படுத்தி விட்டு, அவர்களை துன்புற வைத்து விட்டு, அவர்களை முதுகுத்தண்டு வலிக்கிற அளவிற்கு துன்புற வைத்து விட்டு அதற்கு பின்புதான் போய் காப்பாரா? அவர்களை கதற விட்டு விட்டாரே, தன் சீடர்களையே அவர் காப்பாற்றவில்லையே என்றெல்லாம் நாம் கேட்கலாம். ஆனால் இங்கே நோக்கம் இருக்கிறது. 5000 பேருக்கு நான் அற்புதம் புரிந்தேன், சீடர்கள் இவர்களை அனுப்பிவிடும் என்ற போது அவர்களுக்கு நீங்களே உணவு கொடுங்கள் என்று அவர் சொல்லி பார்த்தார். அவர்கள் எப்படி கொடுக்க முடியும்? 5 அப்பத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? ஆளுக்கு ஒரு துண்டு கூட வராதே, 200 திராரியத்திற்கு நாம் அப்பம் வாங்கினால் என்று மனித கண்ணோட்டத்திலேயே அவரை புதுமை செய்கிறவராக மட்டும் பார்த்தார்கள். அவர் புதுமை செய்தார் நம்பிக்கை கொள்வதற்காக. இயேசு செய்த எல்லா புதுமைகளுமே மனிதர்கள் அவர் மீது, அவர் கடவுள், வல்லமை உள்ளவர் என்பதை பார்ப்பதற்கு. ஆக இயேசுவிடம் வல்லமை இருப்பதாக பார்த்தார்கள். இயேசுவேதான் வல்லமை என்பதை அவர்கள் பார்க்கவில்லை. ஆகவே அவர்களுக்கு இன்னொரு சோதனையை கொடுக்கிறார். மாலை வேளையில் அவர்களை அந்த கதைக்கு, பெத்சாயிதாவுக்கு போக அனுப்பிவிட்டு இவர் ஜெபிக்க போகிறார். நீங்கள் நன்றாக கவனித்தால், அவர் ஜெபித்து விட்டு வந்து கரையில் நின்று கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். சீடர்கள் அலைக்கழிக்கப்படுவதை, புயல் காற்று வீசுவதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசுவே எங்களுக்கு உதவோம் என்று கேட்காமல், ஐயோ நாங்கள் மடிகிறோமே என்று அச்சமுற்று கலக்கமுற்று நிற்கிறார்கள். அவர் அழைக்காமலே போகிறார். அவர்களை நோக்கி நடந்து போனார் கடல் மீது என்று பார்க்கிறோம். அப்படி நடந்து போன போதும் அவர்கள் இயேசுவை காண்கின்ற அளவிலே தெளிவில்லாமல், அவர்கள் அச்சத்திலும் பயத்திலும் இருந்ததனால் பேயாக பார்க்கிறார்கள். மனிதன் இன்று கடவுள் கூட இருப்பதை கண்டுணர்வதை விட, தங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்துவிட்டால், கஷ்டம் வந்துவிட்டால், யாராவது பில்லி சூனியம் வைத்திருப்பார்களா, ஏதாவது ஈடு வைத்திருப்பார்களா, அல்லது நமக்கு எதிராக தீய ஆவிகளை தூண்டி இருப்பார்களா, நீங்கள் அவரிடம் போங்கள், அவர் ஊதி எடுப்பார், அவர் வயிற்றிலிருந்து கட்டிகளை எடுப்பார் என்றெல்லாம் சொல்லி இன்று தீமையின் பிரசன்னத்தை உணர்கிற அளவிற்கு, வல்லமையாக இருக்கிற தேவ பிரசன்னத்தை உணராதவர்களாக இருப்பதனால்தான் நம்மால் எதையும் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டிலே என்னுடைய வளர்ப்பு தந்தை நான் ஒன்றும் இயலாதவனாக சிறு குழந்தையாக இருந்தது முதல் என்னை தூக்கி தோளில் போட்டு என்னை கரம் பிடித்து எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். எப்படி ஒரு தந்தை தன் மகனுக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக் கொடுக்கும் போது, அல்லது அந்த குழந்தை எழுந்து நடக்க நினைக்கும் போது பலமுறை கீழே விழுகும், அதன் கால்கள் எல்லாம் நடுங்கும், ஆனால் தந்தை பார்த்து கொண்டே இருப்பார், எழ வேண்டும், அந்த குழந்தை தானாக நடக்க வேண்டும், அதுவரை காத்திருப்பார். அது ஆபத்துக்கு போகும்போது தான் ஓடுவாரே ஒழிய அந்த குழந்தையை தூக்கி வைத்து அது சபலக்குள்ளாக நடக்க முடியாத நொண்டி பிள்ளையாக ஆக்கிவிட மாட்டார். குழந்தைகள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தந்தை அந்த குழந்தைகளை சைக்கிளை பிடித்துக் கொண்டிருப்பது போல பிடித்துக் கொண்டு விட்டு விடுவார். குழந்தை விழுந்து விடும் என்று நன்றாக தெரியும், அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் விழுந்து விட மாட்டார், அழிந்து விட மாட்டார், ஓடி வந்து காத்து விடுவார். ஒரு தந்தையைப் போலவே பிரியமானவராக நம் கடவுள் இருக்கிறார். ஆகவே துன்பம் அதிகமாக வந்து, அழிவு அதிகமாக வரும்போது ஆண்டவர் நம்மை நோக்கி நடந்து வருவார், நம் மத்தியில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் கிணந்து கொள்வோம். இயேசுவின் இந்த இனிய வார்த்தைகள், அஞ்சாதீர்கள், நான் தான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று அவருடைய பிறப்பில் இடையர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுநர் செய்தி, பெத்தலகேமிலே குழந்தை இயேசு பிறந்திருக்கிறார் என்றவர், நம் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தால், அவருடைய வல்லமையின் பிரசன்னத்தை உணர்ந்தால், அவரிடம் வல்லமை இருக்கிறது என்று நம்புவதை விட அவர்தான் வல்லமை. அந்த தேவ வல்லமை மண்ணின் மீது இருக்கிறது, நம் மத்தியில் இருக்கிறது, நம் குடும்பத்தில் இருக்கிறது என்று நாம் உறுதியோடு நம்பினால் நாம் ஆண்டவர் மீது அன்பு கொள்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவர் மீது அன்பு கொண்டால் அனைவரையும் அன்பு செய்கிறவர்களாக மாறுவோம். இந்த உலகத்திலே இன்றைய சூழலில் உண்மையான அன்பு, நேர்மையான அன்புதான் உண்மையான அதிசயம். இன்றும் பொய்யும் புரட்டும் வஞ்சகம் நஞ்சகமும் யாரை ஏமாற்றலாம், எப்படி முன்னேறலாம் என்றெல்லாம் பார்க்கின்ற இந்த உலகத்திலே கடவுளை அன்பு செய்கிறவர்கள்
அனைவரையும் அன்பு செய்வார்கள். அன்பே கடவுள், கடவுள் அன்பாக இருக்கிறார். அன்பு உள்ள இடத்திலே பயம் இருக்காது. பயம் இருந்தால் அவர்கள் மனதிலே கள்ளம் இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது. ஆகவே நாம் குற்றவாளிகள் அல்ல, கடவுளுடைய பிரியமான பிள்ளைகள், அன்பாக இருக்கிற கடவுளுடைய பிள்ளைகள். அனைவரையும் அன்பு செய்வோம், அச்சமின்றி வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு சுசேப்பரை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்மை எல்லா விதமான சவால்களிலும், புதிய ஆண்டில் புதிய சவால்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் புதிய அருளையும் புதிய வல்லமையும் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த புதன்கிழமைகளிலும், மாதத்தின் 19ஆம் தேதியிலும், மே மாதம் 1ஆம் தேதியிலும், மார்ச் 19ஆம் தேதியும், திருக்குடும்ப திருநாள் என்றும் நாம் மேற்கொள்கின்ற புனித சூசையப்பருக்கான நவநாள்கள், திருப்பலிகள், நற்கருணை வாங்குவது, பாவசங்கீர்த்தனம் செய்வது, திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்பது, உபவாசம் இருப்பது, சூசையப்பருவை பற்றிய புண்ணியங்களை தியானிப்பது, இதையெல்லாம் செய்கிற நமக்கு பரிசுத்த பரிபூரண பலன்கள் கிடைக்கும், சிறப்பான பேரல் வளங்கள் கிடைக்கும் என்று திருச்சபை வாக்களித்திருக்கிறது. ஆகவே புதன்கிழமைகளில் சூசையப்பருடைய நவநாளை ஜெபிப்போம். திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். முடிந்தால் சூசையப்புற ஆலயங்களுக்கு செல்வோம். சூசையப்புருடைய திருத்தலமாகிய அரிமளத்திற்கு 19ஆம் தேதி, ஜனவரி 19ஆம் தேதி நாம் சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டை தொடங்குகிறோம். நம் மத்தியிலே ஆயர்கள் வந்து இதை தொடங்கப் போகிறார்கள். ஆகவே இதிலே நாம் கலந்து கொண்டு இந்த வல்லமையின் நாளிலே நாம் ஆண்டவருடைய அருளை, சூசையப்புர வழியாக கிடைக்கிற யூபிலி அருளை நாம் நிறைவாக பெற்று நிறைய ஆசிரியை பெற கடவுள் நம்மை கனவின் புனித சூசையப்புர வழியாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்த உம்முடைய திருமகனுக்கு கனவின் புனித சூசையப்பர் பேரன்போடு பணிபுரிந்தார். கனவின் புனித சூசையப்பருடைய யூபிலி ஆண்டில் ஆண்டின் முதல் புதன்கிழமை மக்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளையும் புனித சூசையப்பருக்கு அவர்கள் மேற்கொள்ளும் நவநாள் திருப்பலியையும் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் இந்த திருப்பலியை காணும் பேறு பெற்ற பிள்ளைகளும் இந்த யூபிலி ஆண்டின் பரிசுத்த பரிபூர்ண பலன்களை பெற்று மகிழ்ந்து வாழ தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோ
ஆண்டவரே தூயவரான தந்தையே இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவதும் கணவின் முனித சூசையப்பருடைய நவநாளில் என்ன மிகுதியாகவும் மெய் வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் தூய ஆவி நிலைநிறுத்ததால் அந்த அன்னை கருத்தரித்த உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போலிருந்து காப்பாற்றும் வண்ணம் நம்பிக்கையும் உண்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உன் குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீர் கிறிஸ்து வழியாக உமது மாண்பை வானதர் புகழ்கின்றனர் தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர் அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர் வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர் அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக அவர் பாடுபட மனமுந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவன்னமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கெல்லாம் அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இறை நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் மனம் இறப்பினை உரியதே
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதம் பெறவும் சுசேப்பரை போல கடவுள் பிரசன்னத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நம் துன்பத்தில் கடவுள் நம் மத்தியிலும் நம் அருகிலும் இருக்கிறார் என்ற உணர்வை பெற்று நாம் சந்திக்கின்ற எல்லா சவால்களையும் எல்லா போராட்டங்களிலும் ஆண்டவரை போல வெற்றி பெறுகிறவர்களாக மாற கரம் பிரித்து ஜெபிப்போம். வெண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போட்ட பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுருவம் உண்மையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுங்க. எங்கள் அன்றாட உணவை தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்கள் விடுவி பெறலாம். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், சாத்தானுடைய சூழ்ச்சிகள், தீயவர்களுடைய சூழ்ச்சிகள், தீய எண்ணங்களிலிருந்தும் தீமையின் நாட்டங்களிலிருந்தும் நாங்கள் முழுமையாக விடுதலை பெற்று இந்த கனவின் புனித சுசேப்பர் யூபிலை ஆண்டில் அமைதியை உம்மிடமிருந்து கொடையாக பெற்றுக்கொள்ள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நாங்களும் மீது உண்டு விசுவாசத்தையும் சுசியப்பரை போல இந்த யூபிலி ஆண்டில உம் பிரசன்னத்தை நாங்கள் எங்களோடு உணர்கிற கிருபையினாலும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் நாட்டிற்கும் எங்கள் மாநிலத்திற்கும் உலக மக்களுக்கும் உலக திருச்சபைக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவள்ளம் கொள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய இந்த கிருபையின் ஆண்டில மகிழ்ச்சியாக சூசையப்பர் நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார். ஒரு தந்தையின் இதயத்தோடு நம்மை அன்பு செய்து மரியன்னையும் இயேசுவையும் அன்பு செய்த அதே இதயம் நம்மை அன்பு செய்து நமக்காக பரிந்துரைக்க ஆண்டவருடைய அருளை பெற்றுத்தர இருக்கிறது என்ற நம்பிக்கையில் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் மன்னிக்கின்ற மாண்பை பெற்றவர்களாய் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். அன்பார்ந்த கனவின் புனித சுசேப்பருடைய பக்தர்களே, இதோ நம் ஆண்டவர் இயேசு நம் பிரச்சனைகளில் மட்டுமல்ல எப்போதும் நம்மோடு இருக்கிறவர். நாம் துன்புறும் போது நம்மை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறவர். நம் பிரச்சனைகளை பார்த்து கடிந்து கொள்கிறவர். அஞ்சாதீர்கள், இந்த ஆண்டு நான் ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு ஆசீர்வதித்திருக்கிற கடவுள். ஆதாமையும் ஆபரகாமையும் நோவாவையும் ஈசாக்கையும் யாக்கோப்பையும் செல்வங்களாலும் பெரும் செல்வங்களாலும் ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆசீர்வாதத்தை சூசியப்பருடைய யூபிலி ஆண்டில் பெறப்போகிற நாம் அனைவரும் பெற பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தவர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எழும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. தேடி வந்து நாடி வந்து என்றும் தேடும் பேரன் பாவம் போக்க பசி போக்க தன்னை உணவாரை தந்தவரே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேடும் பேரன் பாவம் போக்க பசி போக்க தன்னை உணவாரை தந்தவரே. அன்பாய் வருவாய் என்றே அமைதி தருவாய் மனதிலே. அன்பாய் வருவாய் என்றே அமைதி.
வந்து நாடி வந்து என்றும் தேடும் தேடாமே என்ன பாவம் போக்க பண்ணி போக்க தன்னை உணவாய் தந்த உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும்
உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லா புயல்களிலும் எல்லா அச்சத்திலும் எல்லா தோல்விகளிலும் உடனிருந்து உங்களை வெற்றி நோக்கி இந்த புதிய ஆண்டில் வழி நடத்தி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் துணிந்து விசுவாசத்தில் பயணிக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்று திருப்பலியை காண்கிற உங்களுடைய கவனத்திற்கு வருகின்ற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 19 செவ்வாய்க்கிழமை, நம்முடைய திருத்தலத்தில் இந்த சூசையப்பர் யூபிலி ஆண்டானது தொடங்கும் விழா நடக்கிறது. ஆக ஜனவரி 19 சேலம் ஆயர் தலைமையிலும் இன்னும் ஒரு சில ஆயர்களை அழைக்கிறேன், அவர்கள் தலைமையிலும் இந்த ஜூபிலி ஆண்டை தமிழக திருச்சபைக்கான ஒரு தொடக்கமாக, தொடக்க விழாவாக நாம் கொண்டாடுவோம். கனவின் புனித சூசையப்பருடைய திருத்தலத்தில் இதை செய்வது சரியாக இருக்கும். ஆகவே இயன்றவர்கள் முடிந்தவரை குடும்பங்களாக வரவும், இந்த கனவின் புனித சூசையப்பர் யூபிலி ஆண்டை நாம் பக்தியோடும் பரவசத்தோடும் கடவுளுடைய பிரசன்னத்தில் நம்பிக்கையோடும் தொடங்கி இந்த ஆண்டை நாம் பாதுகாப்பான ஆண்டாக, நலமான ஆண்டாக கொண்டாட உங்களை இந்த திருத்தலத்தின் பங்கு தந்தை அன்போடு அழைக்கிறேன். வந்து நீங்கள் பங்கு பெற, இதில் நீங்கள் ஆசிரியை பெற அனைவரையும் 19ஆம் தேதி நவநாளில சந்திக்க ஆவலாய் காத்திருக்கிறேன். கனவின் புனித சூசையப்ப கடவுளுடைய அருளால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பெயராலே ஆமென்.